வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழா விஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நோக்கியா 6 அப்படிங்கிற மொபைல் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது, அதாவது இந்தியாவில் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மற்ற நாடுலலாம் இந்த மொபைல் ரிலீஸ் ஆகிட்டு, ஆனால் இந்தியாவில் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ரீச் ஆகிடும். ஓகே, இப்போ வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இந்த நோக்கியா 6 மொபைல்ஸ் உங்களில் பல பேருக்கு பிடிச்சிருக்கும், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பல பேருக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த மொபைல் எப்போ வருது இந்தியாவுக்கு, எனக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரியாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த மொபைலோட ரேட் என்னன்னு தெரியாமல் இருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு இந்த மொபைல் என்றைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் நிறைய பேர் நோக்கியா லவர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நோக்கியா 6 என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இந்த மொபைல் வந்து சைனாவில் ஜனவரி 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சைனாவில் இருந்தால் JD.com வெப்சைட்டில் இந்த மொபைலை வாங்கிக்கலாம். நிறைய பேர் சைனாவில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்தியாவில் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28ஆம் தேதி தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ரேட் வந்து கன்ஃபார்ம்டுன்னு சொல்லியிருக்காங்க, எந்தளவு உண்மைன்னு தெரில, அந்த வெப்சைட்லேயே கன்ஃபார்ம்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கன்ஃபார்மாக தான் இருக்கும். நீங்கள் பிப்ரவரி 28 ஃப்ளிப்கார்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள், மேபி சான்ஸ் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் வந்துருக்கு. ஆனால் முக்கால்வாசி அமேசானில் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அமேசானில் செக் பண்ணலாம். நான் அப்படி ஒரு வேளை ரிலீஸ் ஆகிடுனா நான் வீடியோ எடிட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஓகே, இப்போ அந்த மொபைலோட நோக்கியா 6ஓட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,999ங்கிறாங்க. இதுதான் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட 17,000 அதோட ரேட்டு. அதோட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5.5 ப்ராசஸர், ஸ்னாப்ட்ராகன் 430 ப்ராசஸர், ரேம் வந்து 4GB, ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ரைமரி கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 MP, ஃப்ரண்ட் உங்களுக்கு அதிரடியாக 8 MP கொடுத்துருக்காங்க. மெமரி வந்து 64GB கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அது கண்டிப்பாக போதும். பேட்டரி என்னடா 3000 mAh தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க, இது வந்து ஐஃபோன் மாதிரி தான். ஐஃபோனில் எப்படி நீங்கள் பார்த்துருக்கலாம், சார்ஜ் வந்து எம்ஏஹெச் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லாவே உழைக்கும். நீங்கள் பழைய மாடல் நோக்கியா மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம், சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கும். அதே மாதிரி தான் இதுவும், ரொம்ப நேரம் சார்ஜ் இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க. 4G UltE தான், கவலைப்படாதீங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.0 Nougat, ஃபர்ஸ்ட் எவர் நோக்கியா ஆண்ட்ராய்டு ஃபோன் இதுதான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.